இன்றைக்கி நம்ம ஜாதி முல்லை பூவை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு என்ன பயிர் வைக்க கொடுக்குறேன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து எப்போவுமே பூக்கள் இருக்கும், சீசனுக்கு வந்து கூடுதலாக இருக்கும், சீசன்லன்னா கொஞ்சம் குறைச்சிருக்கும், அவ்வளோதான். இந்த செடி வளர்ப்பு முறைன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு குச்சி கடிச்சி வச்சாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை அப்படியே மணிவிலைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க மக்களே. நான் இன்றைக்கி என்ன பயிர் வைக்க கொடுக்க போகிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட தேவைப்படலாம். நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்குற பயிர் வைக்கின்னு பார்த்தா நம்ம வந்து வேஸ்ட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து ஜாதி முல்லை மல்லிகைப்பூ பூக்காத மல்லிகைப்பூ கூட நம்ம வந்து அந்த பயிர் வைக்க கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளை பூக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பயிர் வைக்க பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கு பொதுவாக வீடியோ வந்து வளவளண்டு இழுக்கிறது பிடிக்காது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு போகலாம், என்ன பயிர் வைக்கின்னு போய் பார்க்கலாம். வாழைப்பூ வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பயிர் வைக்க செய்ய போகிறோம். இது சரியான ஊட்டச்சத்து மினரல் இருக்குது. நம்மளுடைய செடிகள் பூக்காத செடிகளோட பூக்கும், துளிர் வராத செடிகள் நம்மளுக்கு துளிர் வரும். நம்ம வாழை மரத்துலேருந்து பூ எடுத்துக்கரலாம். நீங்கள் கடையில் வாங்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பொரியலுக்கு வந்து எல்லாத்தையும் பூக்களை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸு வந்து கண்டிப்பாக நம்ம வேஸ்ட்டு கழிவு இதில் நிறையா இருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பயிர் வைக்க செய்ய போகிறோம். நீங்கள் வந்து உள்ளுக்கில் இருக்கிற பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேஸ்ட்டு கழிவை வச்சு நீங்கள் செய்யலாம். இது ஏற்கனவே நம்ம தூக்கி தான் போடுவோம். தூக்கி நம்ம வந்து குப்பையில் தான் போடுவோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பயிர் வைக்கா செய்கிறோம். இது சரியான ஊட்டச்சத்து மினரல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பூக்காத செடிகளும் பூக்கும், நல்லா பழுப்பு நிறமாக இலைகள் இருந்தால் கூட இந்த நீங்கள் இந்த இந்த பயிர் வைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இலை வந்து நல்லா பச்சை கலராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பூக்கும். பூ சீசனுக்கு முதலே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இது இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு மனிதர்களுக்கு என்ன ஊட்டச்சத்து நல்லதோ எல்லாமே செடிகளுக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதை யாவும் வச்சுக்கிறோங்க. எல்லாத்தையுமே பொடியஸாக கட்டிங் பண்ணி இதை நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஊற நல்லா நமர்றதுக்கு இது எப்படி பார்த்தாலும் ரெண்டு வாரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது அது இப்போ நம்ம மூணாம் நாளே செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் மறு திருப்பி திருப்பி ஊற வச்சு இது ஒரு அஞ்சாறு தடவை நம்ம வந்து இந்த பயிர் வைக்கே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறம் வாழைப்பூவை வந்து போட்டுவிட்டு கொஞ்சமாக சர்க்கரை போடுங்க. சர்க்கரை வந்து இந்த அளவும் போடலாம், இதை விட இன்னும் ஒரு மடங்கும் போடலாம். ஒரு புடியும் போடலாம், ரெண்டு புடியும் போடலாம். நீ வாழைப்பூ தக்கன போட்டுக்கிறோங்க. நான் வந்து எனக்கு இந்த ஒரு புடி ஒரு இது பத்தாது, இன்னும் ஒரு புடி நான் போடணும். சரி, இது இப்போதைக்கு ஊறட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் போடலான்ட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு தடவையே இந்த பயிர் வைக்க வந்து முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஊற வச்சு ஒரு அஞ்சாறு தடவை நம்ம இதை ஊற்றலாம். அப்புறம் அந்த சக்கையை வந்து மரத்துக்கீழே போட்டு பிதைச்சிருங்க, இல்லைன்னா கம்போஸ்ட் இருந்தீங்கன்னா போட்டுருங்க. இப்போ நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு போய் வாழைப்பூவை போய் சுத்தம் பண்ணிட்டு வந்து அதையும் நான் போட்டு ஊற வைக்க போகிறேன். இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து போடுவோம். அது வாழைப்பூ அவிச்ச தண்ணி எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ஊற்றி எதையுமே வேஸ்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு மூணு நாளைக்கு இது வந்து ஊறட்டும். நான் சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் அப்புறம் வாழைப்பூவும் தண்ணி அப்படிலாம் தான் நம்ம வச்சுருக்குறோம். அதை நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை வந்து நான் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டுக்காண்டி நான் தனியாக வச்சுட்டேன். அப்புறம் நம்ம வந்து மூணா செண்டு எடுத்து பார்க்கலாம். நல்லா கை வச்சும் கலக்கலாம், குச்சி வச்சும் கலந்துக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆனால் அந்த பூக்கள்லாம் என்ன இன்னும் அந்தளவுக்கு தான் வந்து நல்லா நையலை. ஏன்னா மூணு நாள் தான் நான் இந்த இதை முதல்ல இந்த பயிர் வைக்கிய இந்த தனியை வெளியாக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஊற வைங்க. ஊற வச்சு அது வாடகை ஊறட்டும். இதை ஊற வச்சு தனியாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி பயிர் வைக்கிறதுல அதில் வந்து இப்போ நம்மளுக்கு காவாளி இருக்குன்னா முக்கால் வாளி தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வாளியை நிறச்சிட்டு அந்த தண்ணியை ஒரு 500 மில்லி ஒரு செடிகளை பொறுத்து கொடுங்க. கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் 500 மில்லி அரை லிட்டர் தண்ணி கொடுங்க. சின்ன செடியாக இருந்தால் 200 மில்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாளியில் நிறச்சிக்கிறேங்க. நிறச்சிக்கிட்டு நான் வந்து எல்லா செடிகளுக்குமே ஒரு 500 மில்லி கொடுக்குறேன். சின்ன செடியாக இருந்தால் 200 மில்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜாதி பூக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மல்லி வகைகள் பூக்களுக்கும் கனாமர பூக்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு செடி வந்து அந்தளவுக்கு பூக்கள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பயிர் வைக்க நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு சூப்பராக பூக்கும். எனக்கு வந்து இந்த பூ வந்து எப்போவுமே பூத்துக்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீசனுக்கு வந்து கூடுதலாக பூக்கும், சீசன் இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி பூக்கும். ஆனால் இதை வந்து நான் வந்து கவாத்து பண்ணுறது எப்படின்னா காயவே கட்டிங் பண்ணி விட்டுருவேன். இதை தனிப்பட்ட முறையில் கவாத்துன்னு எதுவும் பண்ண மாட்டேன் நான். இந்த செடி வச்சு கரெக்டாக 2 வருஷம் அது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பூ சீசனுக்கு ஓரளவு பூ வரும், ஒரு 150-200 பூ வரும். பூ சீசன் இல்லாத காலத்தில் எனக்கு ஒரு 50 பூ 30 பூ இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஆனால் எனக்கு எப்போ 2 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பூக்க ஆரம்பிச்சு. 2 வருஷமாகவே எனக்கு பூ வந்து எனக்கு செடியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது மார்னிங் டைமு, உங்களுக்கு மார்னிங்லேயும் எடுத்துருக்கிறேன், ஈவினிங்லேயும் எடுத்துருக்கிறேன்.
என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ணி எடுக்க முடிஞ்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப காடு மாதிரி இதை வளர விடலை. அப்பப்பப்போ கட்டிங் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொடை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கொடை மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து உள்ளுக்குள்ள நிற்கலாம். என்னோடய உசரம் இருக்கும் இது செடி, அவ்வளோதான். அந்தளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். அது கீழே தான் வந்து நம்மளுக்கு மல்லிகைப்பூ செடியும் குண்டு மல்லி செடி எல்லாமே இருக்குது. அதுக்கும் நம்ம வந்து இந்த பயிர் வைக்க கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எல்லாமே முட்டு இருக்குது. இப்போ கரெக்டாக 5 மணி ஃப்ரெண்ட்ஸ், இது ஈவினிங் 5 மணி. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக இப்போ வந்து 5 மணி ஃப்ரெண்ட்ஸ். நான் இறக்கி 5-6 கிலோ எடுப்பேன். நீங்கள் பூ எடுக்கிறதா இருந்தால் 2-5 கிலோ எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பூ வந்து கொஞ்சம் நல்லா பெருக்கும், நம்மளுக்கு நல்லா வாசம் வந்து சூப்பரான வாசம் வரும். ரொம்ப பிஞ்சாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாசம் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 5-6 மணிக்குள்ள எடுப்பேன், எனக்கு நல்லா கமகமாண்டு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே பூக்கள் வந்து நம்ம பிஞ்சாக எடுக்கக்கூடாது, அந்த வாசம் வந்து அந்த வாசத்தன்மை போயிடும். ஆனால் பூ வந்து பருக்கவும் செய்யாது. அதனால் நம்ம வந்து இப்படி செஞ்சுக்கிறணும். இந்த செடி வந்து நித்யா கல்யாணி, கல்யாண மல்லி மாதிரிலாம் வந்து சின்ன கொடியாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காடு மாதிரி அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகும். இதை வந்து கவாத்து பண்ணி நீங்கள் வந்து விட்டுக்குறங்க, இல்லைன்னா உங்களுக்கு சிரமம். அப்பப்போ குச்சிகள் காய நீங்கள் கட்டிங் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அடைசலை குறைக்கலாம். சர்ப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா விஷப்பூச்சிகள் வரும், அதை பார்த்துக்குறங்க. கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணாலும் நீங்கள் கட்டிக்கிறலாம். ரொம்ப ஈஸியான, இதோட காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும். அதனால இதோட பூ வந்து முட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதனால் நல்லா ஈஸியாக நம்ம கட்டிக்கிறலாம். இந்த பூ வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த நாட்டிலாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இது நம்மளா செடி வளர்த்தா மட்டும்தான் இந்த பூலாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து மல்லிகைப்பூ செடியை விட ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் இது வரைக்குமே வச்சு 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்குமே பூச்சி தாக்கமே வந்ததில்லை. மல்லிகைப்பூ செடியை கூட பூச்சி அரிக்குது. இது அந்தளவுக்கு எதுவும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. நம்ம அந்தளவுக்கு கேர் பண்ணவே வேண்டியதில்லை. இது நம்ம எப்படி வேணாலும் மாலை மாதிரி கூட கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பூ கட்டவும் ரொம்ப ஈஸி, வளர்ப்பு முறை ரொம்ப ஈஸி, வாசமும் ரொம்ப அருமையாக இருக்குது. இது நம்ம நல்லா கேர் பண்ணாமே நல்லா ஒரு வெயில் உள்ள இடத்துல நீங்கள் ஒரு வாளியில் ஓட்ட போட்டு மண்கலவை செஞ்சு 1-2 குச்சியை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 குச்சியாவது தலைஞ்சிரும். அதோடு நீங்கள் வந்து 1 மாதம் சென்று நல்லா வெயிலில் தூக்கி வச்சுருங்க, உங்களுக்கு 6 மாதத்துலேயே பூக்கள் கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதத்துலேயே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5-20 பூ கொடுத்துரும். அதோடு உங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 200 பூவும் கொடுக்கும், உங்களுக்கு 1000 பூவும் கொடுக்கும். உங்கள் செடிகளை பொறுத்து, உங்கள் மண் வளத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் செடியை வந்து நல்லா பெருசாக விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பூக்கள் வரும். என்ன மாதிரி கொஞ்சம் கட்டி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு குறைவான பூக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு கேர் பண்ண முடிஞ்சுன்னா பெரிய சரியாகவே வைங்க, இல்லைன்னா என்ன மாதிரி கட்டி பண்ணி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்படியெல்லாம் சந்திக்கலாம். பை.